ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபா எப்காம் சேனல் ஐ அம் டாக்டர் ஜபராஜ் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டெக்ட் பண்ணுற கிளர்க் மெயின் எக்ஸாமுக்காக வந்து நம்ம எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் டென்டேட்டிவ்லி வந்து அக்டோபரில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வந்து அட்மிட் கார்டும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து இம்மிடியேட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ கிளர்க் போஸ்ட்டுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்காங்க எக்ஸாம் எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் கிளர்க் வேகன்சிஸ் இருக்குது ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் வந்து இந்த எக்ஸாம் உடைய அட்மிட் கார்டு அதாவது வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி எக்ஸாம் ஆல்சோ வில் பி கண்டக்டட் ப்ரிஃபரபிளி இன் த மன்த் ஆஃப் அக்டோபர் மோஸ்ட்லி இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து எஸ்பிஐ டாட் சிஓ டாட் ஐஎன் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த இதை வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே எஸ்பிஐ வெப்சைட்டுக்கு வந்து போயிடும் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு வந்து இமெயிலில் வந்துடுச்சுன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துறேங்க பட் அதில் என்னென்ன எல்லாம் இருக்குதான்னு சொல்லி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும்னா உங்களுடைய நேம் அதாவது நேம் ஆஃப் த கேண்டிடேட் எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் சென்டர் கோட் ஃபாதர்ஸ் நேம் ஜென்டர் மேலா ஃபீமேலா நீ போஸ்ட் நேம் கேட்டகரி எஸ்டி ஆர் எஸ்சி ஆர் பிசி ஆர் அதர்ஸ் இது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணணும் தென் உங்களுடைய ரோல் நம்பர் எக்ஸாமினேஷன் நேம் டெஸ்ட் சென்டர் அட்ரஸ் எசென்ஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த எக்ஸாமினேஷன் தென் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் அண்ட் எக்ஸாம் கவுன்சிலர் டைம் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் அப்ளிகண்ட் ஃபோட்டோகிராஃப் எக்ஸாம் டேட் அண்ட் டைம் கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த் இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் அந்த அட்மிட் கார்டில் வந்து இருக்கணும் எல்லாம் வந்து கரெக்டாக டைப் பண்ணியிருக்காங்களா கரெக்டாக வந்து இருக்குதா எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் வந்து செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் ரிமைனிங் டேட்டாஸ் தான் வந்து அவங்க வந்து ஃபிட் பண்ணது ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கு இருக்குதான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுடைய அட்மிட் கார்டோட சேர்த்து இப்போ நான் சொல்ல போகிற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் டாக்குமெண்டோடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எம்ப்ளாயி ஐடி ஓட்டர் ஐடி ஃபோட்டோகிராஃப் பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோ எனி அதர் ஐடி ப்ரூஃப் இஷ்யூட் பை த கெசட்டட் ஆஃபீஸர் உங்களுடைய பேன் கார்டு காலேஜ் ஐடி பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும் இன் அடிஷன் வித் த அட்மிட் கார்டு ஸோ இன்கேஸ் இந்த டாக்குமெண்ட் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட வந்து இல்லை நீங்கள் வந்து கொண்டு போகலைன்னா உங்களை வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்பீங்க அட்மிட் கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உடைய அஃபிஷியல் லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஆயிரும் அதில் வந்து பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடியில் வந்து கேரியர் செக்ஷன் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணுங்க தென் இந்த கேரியர் செக்ஷனில் வந்து கரண்ட் ஓப்பனிங்ஸுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அது இங்கே ஒன்ஸ் கரண்ட் ஓப்பனிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின் அட்மிட் கார்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து ஓபன் ஆகும் ஒரு பேஜ் அதில் வந்து டவுன்லோட் மெயின்ஸ் கால் லெட்டர் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதை அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை வந்து ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுங்கிறது வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதை வந்து கொடுத்துட்டு லாக்இன் பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அது உள்ள வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு இருக்கும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு டூ டூ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீடியோஸ் வந்து இம்மிடியாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும் நம்ம சேனலும் படிப்படியாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வளர முடியும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் குட் லக்